இதுக்கும் சீஸ் இல்லாமல் அப்படியே அதிகம் மூவாறது இதுதானா இதே நம்ம சாப்பிடுவோம் அப்படி இருக்கு. என்ன ஃப்ளேவர் சாப்பிட்ட இடங்கள் எல்லா வித்தியாசம் உள்ள சீஸ் எல்லாம் சாப்பிடணும் தெரியாது ஒரு பேசில எடுத்து சாப்பிடணும். வணக்கம், நான் உங்கள் சங்கரது உங்கள் கேஎஸ் சங்கரிபானங்க நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண டவுனுக்கு நிற்கிறேன். குறிப்பாக வேம்பட்டி சந்திலேருந்து நீங்கள் கச்சேரி பக்கம் திரும்புறீங்கன்னு சொன்னால் சந்திலன் ரெட்டி பார்த்தா தெரியும், அதாவது அமெரிக்கன் ஃபேமஸ் பிராண்டான பர்கர் கிங்கும் மற்றது பிஆர் ஐஸ்கிரீமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தை அங்கே கிளைய ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ நாங்கள் உள்ளுக்க போகிறோம். உள்ளுக்க போய் என்னென்ன வகையான பர்கர் இருக்குது, என்னென்ன விலைகள் இருக்குது, என்னென்ன வகையான ஐஸ்கிரீம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டப்போகிறேன். எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது, ஐஸ்கிரீம் எல்லாமே அமெரிக்கன் ஃபேமஸ் பிராண்டானு சொல்லிக்கிறேன். ஸோ என்ன மாதிரி இருக்கும் அது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டப்போகிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிப்பட்டு வீடியோ வாருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, அப்படி நாங்கள் உள்ளுக்க போவோம். உள்ளுக்க பார்த்தீங்கன்னா சின்ன திறப்பு எல்லாம் முடிஞ்சு உள்ளுக்க ஆக்கல் நிற்கணும். அப்படி நாங்கள் உள்ளுக்க போய் என்ன மாதிரி சொல்லி காட்டிக்கோங்க. சரி, அப்படி நாங்கள் உள்ளுக்க வந்துட்டு பாருங்கள். வந்த உடனே இஞ்சாலையும் சீட்டுகள் எல்லாமே போட்டிருக்கு, மற்றது அப்படியே இஞ்சால போவோம். இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஆர்டர் பண்ணி கொண்டிருக்கணும் பாருங்க. என்ன
பாருங்க விதவிதமாக நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்குது பாருங்க, அதில் இருக்குது. பட் நாங்கள் நெஞ்சாலை மீன் சாப்பிட்டு கொள்ளலாம். பட் அது மேலேயும் பசங்க இடம் ஒன்றுருக்கு, அங்கே போய் காட்டி கொள்றேன்னு பாருங்க. இப்போ நாங்கள் மேலே கிட்ஸ் ஏரியான்னு சொல்லி தனி இடம் ஒன்றுருக்கு, அதுக்கெல்லாம் நிற்கிறோம். இதில் பார்த்தீங்க சொன்னால் அந்த ஏறி துள்ளி குதிக்கிறதானே குதிங்க, எதுக்கால போகிறது எதுக்காலையா? போகலாம் போகலாம் தாங்க மேடம், திறந்தாண்டே தான் நாங்கள் கூட்ட வைக்கக்கூடாது. இப்போ இந்தியாவில் பார்த்துச்சுன்னா இதுக்குலேயுமே சரக்கு சொல் மாதிரி எல்லாமே இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு இது பிரியோசனமாக இருக்கும். அட என்னடா செய்யுங்க, என்ன ஒரு இதுக்குல வெறும் தாங்க முதல் அதுக்குல போகிறதா வந்து அடிபட்டு பற்றி வரங்க மாசா. அது வேறு யாரோடா என்ன சாப்பிடுங்க போவேன் சரி, இப்போ நாங்கள் ஒரு சில வகையான பர்கர்ஸ் ஐட்டம் எல்லாமே ஓடப்பட்டினாங்க, அதை ஒன்று ஒன்றா சாப்பிட்டு பார்ப்போம். இதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பர்கர், அதாவது ஸ்பைசி சிக்கன் பர்கர் இருக்குது. இதில் விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1200 ரூபா மீல் சண்டா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையோட சேர்த்து கொக்கு எல்லாமே வரும். அதோட சேர்த்துன்னு சொன்னால் 10,000 ரூபா வருது. ஓ அதனால் சாஃப்டாக இருக்குது இந்த இது பாருங்க, ஒரு சிக்கன் மைனஸ் கொஞ்சம் இந்த வெஜிடபிள்ஸ் இருக்குது. கொஞ்சம் சோஸ் பிடிச்ச சோஸில் தானே அப்படி எடுத்து இதுதான் ஸ்பைசி சிக்கன் சொன்னேன். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணி நான் உரை பார்த்து தான் தானே, அந்த அளவுக்கு உரை பண்ணால் சாதுவான ஸ்பைசியோட வருது. ஓகே நல்லா இருக்கான மீன் நெஞ்சோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இருக்கு பாருங்க. இது கொம்போ தான் எடுத்துனாங்க, அப்போ கொக்குமே கொக்கோட சேர்த்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்த கொம்போவா 2000 ரூபா மொத்தம் அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரையாக இருக்கும். ஓகே வளமே சாப்பிட்ற மாதிரி தான் கிடைக்கும். அடுத்து இது சாப்பிடும், அடுத்து இந்த பர்கர் சாப்பிடும். இது வந்து பன்னீர் பர்கர், இது ஜாழ்ப்பாணத்தில் முகத்தடவை அறிமுகப்படுத்தி வைக்கணும். இது நாங்கள் வேறு எங்கேயுமே சாப்பிட்டு கொண்டே இல்லாத ஜாழ்ப்பாணத்தில் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கணும். இந்த விலை பார்த்தீங்கன்னா தெரியும் சில மெனுலாம் பார்க்கணும், ரெண்டு மெனு வீடியோ நம்ம போட்டு பண்ணி நீங்கள் பார்த்துக்கொண்டா. பார்க்க நல்லா இருக்கு, இந்த திறந்து காட்டணும். இதுக்குள்ளே தக்காளி பன்னீர் பன்னீர்லாம் இந்த பன்னீர்லாம் பட்டியாக செய்து வச்சுக்கிறாரு, நீங்கள் கடிச்சு பாவம் என்ன கிடக்கு.
இது வந்து இந்த பன்னீரெல்லாம் மசாலாலாம் போட்டு செய்திருக்கு, கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். வெஜ் லவ்வர்ஸுக்கு இது பிடிக்க மாட்டேங்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்கும். நல்லா தனிப்பட்ட பன்னீர் கொஞ்சம் அவ்வளோத்து பிடிக்காதுன்னு கொஞ்சம் பிடிக்காது, அது சாப்பிடக்குமே அந்த ஃபீல் தெரியும், பன்னீரோட ஃபீல் தெரியும், நல்லா இருக்கும். மேலே இது வந்து இந்த வட்டியிருத்தாரு, இது வந்து மசாலா நம்போட்டு ஒரு இனிப்பு புளிப்பு மசாலா உரைப்பு நல்லா இருக்கும். மீன் இது எனக்கு பிடிச்சிருக்கு, தனிப்பட்ட ரீதியாக பன்னீர் பிடிச்சிருக்கேன். சிக்கன் சாப்பிட விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும் கிடைக்கும். பட் அது இப்போ நாங்கள் எல்லாமே தொடர்ந்து பேர்கர் சாப்பிடாமல் அடுத்தது ஒரு ரைஸ் கொம்போ ஒன்று இருக்கும், இதுதான் ரைஸ் இருக்குது. இதுக்கு ஒரு கிரேவி தந்தேன், இந்த கிரேவி இருக்குது கொஞ்சம் ஒரு சைட்டுக்கு கொடுத்தப்ப டேஸ்ட் பார்க்கணும். பட் அது அப்படி இருக்குது, கரண்டி இருந்த வீடு அஞ்சு இருக்குது சாப்பிடுவாங்க. ரைஸ் பார்த்தீங்கன்னா சாதம் நோமல் சோறு மாதிரி தான் கிடக்குண்ணே, ஸோ தனியாக சாப்பிடுவாங்கிறேன். ரைஸ் பார்த்தீங்கன்னா மசாலா போடையில் இந்த வெங்காயம் இதெல்லாம் பொடிச்சு போட்டு கிடக்கும், பட் அது வெங்காயங்களுமே போட்டு கிடக்கும். பெருசாக மசாலா இல்லை, ரைஸில் மசாலாவே இல்லை, கொஞ்சம் மிட்டு சாப்பிடுவாங்க. இந்த கிரேவி அப்படிக்கா ஓகேயாக இருக்கு, தனி சோறு அப்படிக்கா இந்தளவுக்கு இல்லை. பட் இந்த சுடு சிக்கன் ஆ ஒரு கிறிஸ்பி சிக்கன் இருக்கு, சுட சுட இருக்கு, நல்லா வெந்திருக்கு. இதுக்கு மசாலா போட்டுருக்கணும், இது சாதாரண உரைப்பு வருது. இந்த ரைஸ் வந்து நீங்கள் தனித்து அப்படி கூட மாறி இருக்கும். இந்த கிரேவி விட்டு இந்த கொஞ்சம் ஒனியன் சம்பளம் இருக்கும் அது விட்டு இந்த சிக்கன் பீஸோட சாப்பிட கொஞ்சம் ஓகேயாக இருக்கு. அடுத்து வந்து மஷ்ரூம் பர்கர், மஷ்ரூம் வெஜ் பர்கர்னா இது விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 980 ரூபா நார்மல், மீல்ஸ் ஒன்று சொன்னால் 1780 ரூபா. மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா பெட்டி எத்தான் வச்சு கிடக்கு, சோஸ் மைனஸ் மார்க்கெட் எல்லாமே இருக்குதா. மஷ்ரூம் நசி பழுது அப்படியே சரியா சொக்கா இருக்குங்க பட்டி. இதுக்கு சீஸ் எல்லாம் அப்படியே என்ன சார் என்ன உண்மையிலேயே எனக்கு இந்த மஷ்ரூம் நல்லா இருக்கு. இந்த கட்டி கேக்க நட்டுக்கு அப்படியே சீஸ் ஒழுகுது இதுக்குல இருந்தா சாப்பிட்டு நொழி நல்லா இருந்தா சாதுவா இல்லை இருக்கு. ஒரு சீஸ் ஃப்ளேவரோட நல்லா இனிப்பு சோர்ஸ் இனிப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கு. மற்றது இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மான்ஸ்டர் பர்கர், இதுதான் இதுக்குதுலேயே பெரிய பர்கர். இந்த விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1600 ரூபா நார்மலாக, கொம்பு சொன்னால் 2650 ரூபா. ஓ இந்த அப்பெரிய பர்கர் தான் இருக்கும். இந்த வெங்காயங்கள்லாம் பொறுத்து அதுக்கு எத்தனை லேயர் இருக்கு பாருங்க, ஒரு இந்த பட்டி இருக்குது, அடுத்த பொறிச்ச ஒரு லேயர் இருக்குது, அடுத்த கிறிஸ்பி சிக்கன் லேயர் ஒன்று இருக்குது, மொத்தம் 3 லேயர். மற்ற இந்த இதுவும் இருக்குதா, இந்த சீஸோட சேர்ந்து பேக்கனும் இருக்குது பாருங்கள். மற்ற வெங்காயங்கள் நான் பொறிச்சு போட்டு வெங்காயம் இருக்குது, சீஸ் மறக்க எல்லாம் இருக்குது. இதை இப்படியே என்ன கடிக்கிறதும் தெரியலை. ஓ இது இப்படி அடித்த மூக்கு கண் வா எல்லாத்தையும் சாப்பிடணும், எல்லாம் அந்த பெருசாக இருக்குது. இது கடியே பாடிட்டேன், வித்தியாசமா இருக்கும்.
வாய்க்கு அந்த குழு எல்லாம் நோய்தான் கிடக்கா. வெங்காயம் பொடிச்ச வெங்காயம் நின்றுட்டாங்க, பீயும் படுது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பர்கர் சாப்பிட்டாங்க, ஒரு ரைஸ் கோமோ சாப்பிட்டாங்க. உண்மையிலேயே எனக்கு இதில் பிடிச்சேன்னு சொன்னால் முதலாவது பன்னீர் பர்கர் பிடிச்சிருக்கு. என்னடா நம்ம வெஜ்ஜை சொல்கிறேன் சொல்லி கேட்குறேன். உண்மையிலே நான் வெஜ் வரைக்கும் யோசிக்கிறேன், என்னடா வெஜ் தந்து ஓட்டுனமே சொல்லி ஒரு யோசனை வந்தது தான். இந்த எல்லாம் சாப்பிட்டாலும் உண்மையிலே எனக்கு பிடிச்சது பார்த்துச்சுன்னா பன்னீர் பிடிச்சிருக்கு. ரெண்டாவது பார்த்துச்சுன்னா மஷ்ரூமும் பிடிச்சிருக்கு. வெஜ் ரெண்டு தான் எனக்கு முதலாவது பிடிச்சிருக்கு. என்ன சொன்னால் இந்த மஷ்ரூமுங்கிற சீஸ் ஒன்று எங்கே கடிக்க என்ன ஒரு தனி டேஸ்ட், மற்றது பன்னீர் நல்லா இருக்குது. மூன்றாவது பார்த்துச்சுன்னா அந்த ஸ்பைசி சிக்கன் அதுவும் நல்லா இருந்தது. நாலாவது எனக்கு இது இது வந்து மேலே அந்த பன் பார்த்துச்சுன்னா வித்தியாசமாக இருக்குது பாருங்க. மற்றதுக்கு அந்த எள்ளு தூவின மாதிரி கிடக்கு, இதுக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது. இது ஓகே. மேடம் இந்த ரைஸ் கொம்பில் வந்த சிக்கன் இதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு. அவன் ரை பண்ணி பாருங்க. யாழ்ப்பாணம் வேம்பட் சந்தியில் தானே, வேம்பட் சந்தியிலேருந்து நீங்கள் கச்சேரி பக்கம் போகிறீங்கன்னு சொன்னால் திரும்பின உடனே பர்கர் கிங் வருது. நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்து ரை பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி கொம்பன்ஸாக சொல்லுங்கள். சிவா என்ன மாதிரி இருக்குது ஆ இதான் கேட்கல, பர்கர் என்ன மாதிரி இருக்குது ம் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன மாதிரி இருக்கு? வேற லெவல்ல இருந்தது. எனக்கு வந்து வெஜ் நமக்கு வெஜிடேரியன் ஒத்து வராதுன்றதுனால எனக்கு வந்து ஃபிஷ் பர்கர் வந்து ஆக்சுவலி நல்லா இருந்தது. எல்லா இடத்துலயும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது அந்த ஃபிஷ், ஆனா இதுல வந்து ஃபிஷ் பர்கர் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நல்லா இருந்தது. அவங்க ஸ்பெஷல் பர்கர் சம்திங் ஏதோ சொன்னாங்க, பட்டி வெஜ் அதுவும் நல்லா இருந்தது. எனக்கு அந்த ரெண்டு ஃபேவரட் நல்லா இருக்கு. அண்ணா நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க தலைவர். எனக்கு சாப்பாடு தெரியல, நெஞ்சு அடைக்க போகுது. சரி எனக்கு இப்படி சொன்னீங்கடா. இல்லை ஆனால் இருக்கிறதுல அந்த மஷ்ரூம் பர்கர் வித்தியாசமாக இருந்தேன். சாப்பிட்ட இடங்கள் எல்லாத்துல கூட வித்தியாசம், உள்ள சீஸ் எல்லாம் இருந்தேன். அதனால அது இல்லாமல் ரப்பர் நல்லா இருந்தேன். ஆ ஓகே சரி சரி ஓகே. என்ன மாதிரி இருக்கு பர்கர்? எந்த பர்கர் எது சாப்பிடு நீ தெரியாது, ஒரு பேசில மட்டும் நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம். அந்த எள்ளு போடாத பர்கர் நல்லா இருந்தது. எள்ளு போடாத சிக்கன் சிக்கனோ நல்லா இருந்தது. சரி சரி உங்களுக்கு? எனக்கு உண்மையாகவே நல்லா இருந்தது. நான் மண்ணா மாதிரி தான் எல்லா மேஜையிலையும் எல்லாம் கிடைக்குதுங்க. உண்மையாதான் உண்மையாதான். அதே வகை பண்ணுறாங்க. டிசைன் ஃபார் கிட்ஸ் 3 to 12 இயர்ஸ் ஓல்ட். 3 வயசு குழந்தை. 3 வயசுல ஒரு குழந்தை எடுக்கணும்னு வந்தா நம்ம அப்படி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பிஆர் ஐஸ்கிரீம் குடிப்போம்னு சொல்லி வந்தாங்க. நிறைய ஃப்ளேவர் இருக்குது. இதை எதை குடிக்கிறேன்னு சொல்லி தெரியல, பார்த்து கொண்டிருக்கோம். எதை குடிப்போம் எதை வேண்டுவோம்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கேன். சீஸ் கேக். ஓகே வாவ் சீஸ் கேக் சாண்டு. அவ்வளோ தான் இந்த கள்ளியாக இருக்குது ஐஸ்கிரீம் பாருங்க. இப்போ நாங்கள் அடுத்தது அமெரிக்காவில் ஃபேமஸான பிஆர் ஐஸ்கிரீம். நான் ஒரு தடவையும் குடித்ததே இல்லை, ஒரு ஆர்வமாக இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இது 10 ஸ்கூப் இருக்குது. ஒன்று கண்டி, ஒன்று சாக்லேட், ஒன்று கண்டி, இந்த ஒரு இது மாதிரி இருக்குது. மற்ற இஞ்சால் பார்த்தீங்கன்னா சீஸ் கேக் ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று இருக்குது. இதுன்ற விலை பார்த்துச்சுருவா, இதில் விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1100 ரூபா. இது வந்து சீஸ் கேக் இது 1250 ரூபா. முதல்ல இதாக குடிப்போம் வேணும் சொன்னால் இது நான் கொண்டு வரதுக்கு உரிய ஓடுது, அவ்வளோத்துக்கு இதாக இருக்குது. இந்த மீன பாருங்கள் தான் தனி ஐஸ்கிரீம் குடிக்கணும். என்ன கன காலமாக இந்த விறப்போதுலேருந்து எனக்கு ஒரு ஆர்வம் இறந்தது எப்படி இருக்குமெண்டு சொல்லி. கேக் ஆ
நல்லா இருக்கும் மீன். சாட்ட பண்ணி க்ரீமி டேஸ்ட் வந்து இதை மாதிரி இதை பாருங்க. அந்த கேக் அந்த சீஸ் கேக் எடுத்து ஐஸ்கிரீமில் நினச்சி சீஸ் கேக் இருக்குது தானே வேறு லெவலில் இருக்கும் என்னென்ன எதிர்பார்க்க வேணுந்தா. இப்போ பாருங்க இந்தா இப்போ எடுத்து இந்த ஐஸ்கிரீம் ஒன்று எடுத்து சத்தியம் வச்சுக்கூட அந்த சீஸ் கேக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன். அவ்வளோது என்ன கொஞ்சம் வேணுமா அப்படி சட்ட போய் கூட அப்படியே இந்தா என்ன மேக்கிறாங்க எப்படி இருக்கு சீஸா? ம், சீஸ் கேக் நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. ஏன் கேக் தரவே தரவே போட ஹாலாலுக்கு வந்து கோபி ஆயி எப்படி இருக்கு அப்பான் ஆயிரத்தி இருநூற்றம்பது ரூபா இந்த பள்ளியாக இருக்கு. சீஸ்ன ஃப்ளேவர் இந்த பாலுண்ட ஃப்ளேவர் வேறு இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், நான் இதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். இங்கே நான் பர்கர் சாப்பிட வரேன் இல்லையோ, எனக்கு இது சாப்பிட வருவேன். ம், நெச்சனா நெச்சனா இது நெச்சனா தான் நடக்கும் போல நெச்சனா இந்தா தனியாக சாப்பிட. ம், கொண்டு சாப்பிட கொண்டு போ. உனக்கு இருக்காது அப்படா சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குது இந்தா மட்டும் சேர்ந்து வந்துட்டு இதெல்லாம் அந்த சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இடையே கிடைக்க அந்த சாக்லேட் இந்த இது இடையே கிடைக்க அந்த சாக்லேட் இந்த ஒரு கட்டி அட்டியாக இருக்குது. நல்லா இருக்கு. சாக்லேட் லவர்ஸ் கட்டாயம் இது பிடிக்க முடியாது. மற்றது இந்த இது இருக்குது தானே நாவல் ரோஸ், இதுதான் வந்து மூவிங் ஐஸ்கிரீமா. இங்கே அதிகம் மூவ் ஆகிறது இதுதானா சாப்பிடுவோம். அப்படி இருக்கு என்ன இது நல்லா இருக்கு. தும்பு முட்டா தெரியுமா? தும்பு முட்டா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் பாரு வந்துட்டு எங்கடா கோப்படே இது எங்கடே நான் நல்லா அளவு ஒரு கம்பெனி வெஜிட் கொடுத்தேன். பஞ்சு முட்டாஸ் தான் தும்பு முட்டாஸ் அந்த ஃப்ளேவர் வருது. ஏன் ரெண்டும் சேர்த்து குடிக்கிறேன். உண்டை குடிச்சு பார்த்தா டேஸ்ட் தெரியும். இது பஞ்சு முட்டாஸ் நல்லா இருக்கு. சாப்பிட்றேன். டேஸ்ட் வருது. ம், பிறகு கிடைக்காத காணைக்கே குடிச்சிருவானு. பிறகு காண கிடைக்காது. அட்டகாசம் இது ஒரு ஸ்கூப் 600 ரூபாய் ஆகும். ஒரு கரண்டி அண்ணே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எடுக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி டென்ட்ஸ் எடுத்தது 1100 ரூபா வருது. 100 ரூபா டிஸ்கவுண்ட் மாதிரி கரமல் கரமல் அட எனக்கு வேறு அது இல்லை கரமல் கரமல். ம், இந்த கண்டஸுக்குள்ள வேணும் அது. சரி, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பர்கர் சாப்பிட்னாங்க மட்டும் அந்த ஐஸ்கிரீம் குடிச்சுனா பர்கரில் எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னீர் பர்கர் பிடிச்சிருந்தது, அடுத்தது மஷ்ரூம் பர்கர், அதுக்கு அடுத்தது கிறிஸ்பி சிக்கன், மற்றது தான் கடைசியாக அந்த மான்ஸ்டர் பர்கர் பிடிச்சிருந்தது. ஐஸ்கிரீமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சீஸ் கேக் வார்த்தையே இல்லை. ரெண்டு வாயை அடைச்சி போட்டு அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்ன உனக்கு என்ன வேணும்? நீ வீடியோவில் ஏன்னா சாப்பிட்டோம் சாப்பிட முடிஞ்சது தானே. என்ன சிவா சுமையா அந்த சீஸ் கேக் அந்த இது வேணாம் அவன் சொல்ற உடனே டேஸ்ட்ல மயங்கி குடிச்சு கொண்டே இருக்கிறான். மிதக்கிறோம் மேடம் சீஸ் கேக் என்ன சீஸ் கேக் அது சொல்ல தேவையில்லை. நீங்க சொல்லிட்டீங்களா அந்த மேல நான் போய்க்கே உண்டு வேண்டி கொண்டு தான் போறேன் அன்னைக்குதான் சேர்ந்து ஓடிப்போம். சரி சரி ஓகே அவ்வளவுதான் வீடியோ முடிச்சு வந்து லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, சி யூ, டாடா, பை பை.